தமிழ் சினிமாவில் செப்டம்பர் மாதம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது? செப்டம்பர் மாதத்தில் மொத்தமாக 4 வாரங்கள் இருக்குது. இந்த 4 வாரத்தில் தமிழ் சினிமாவில் என்னென்ன புதிய படங்கள் மற்றும் பேன் இண்டியா படங்கள் எதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, எதெல்லாம் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1st வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். நடிகர் தளபதி விஜயோட நடிப்பில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. படத்தில் டிஏஜிங் ஒரு முக்கியமான விஎஃப்எக்ஸாக இருக்க போகுது. தளபதி விஜயோட நடிப்பில் செப்டம்பர் 5 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மற்றும் கங்கனா ரானட்டோட இயக்கத்தில் மற்றும் நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் எமர்ஜென்சி. இந்திரா காந்தியோட பயோகிராஃபி இந்த படம். கங்கனா ரானட் அவர்களே இயக்கி இந்த படத்தை தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 6ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. செப்டம்பர் 1st வீக்கில் இப்போதைக்கு இந்த 2 படங்களும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. செப்டம்பர் 1 வீக்கில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படம். நடிகர் நகுல் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் வாஸ்கோடகாமா. செப்டம்பர் 5 படம் ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது. பாலிவுட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கில். இது அஃபிஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 படங்களும் இப்போதைக்கு செப்டம்பர் 1 வீக்கில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதனா செப்டம்பர் 1 வீக்கில் ஓடிடி ரிலீஸ் ஆனால் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மலையாள நடிகர் தொவினோ தாமஸ் நடிப்பில் ஏஆர்எம் படம் 3D கம்மிங் ஓணம் முன்னிட்டு செப்டம்பர் 12 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போதைக்கு செப்டம்பர் 2nd வீக்கில் இந்த 2 படங்களும் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு எதனா புதிய படங்கள் செப்டம்பர் 2ஆம் வாரத்தில் ரிலீஸ் ஆனால் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். செப்டம்பர் 2nd வீக்கில் இப்போதைக்கு எந்த படமும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கலை. செப்டம்பர் 3ஆம் வீக்கில் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் 5 புதுப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் லப்பர் பந்து படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. நடிகர் சதீஷ் நடிப்பில் சட்டம் என் கையில் படம் செப்டம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு நடிப்பில் கோழி பண்ணை செல்லதுரை படமும் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. நடிகர் சசிகுமாரோட நடிப்பில் ரொம்ப நாள் கழிச்சி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படமும் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. மற்றும் நடிகர் ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் பிளாக் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த 5 புதுப்படங்களும் செப்டம்பர் 3ஆம் வீக்கில் செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 4th வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஜூனியர் NTRோட நடிப்பில் தெவேரா பார்ட் 1 படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான், ஜன்வி கபூர்லாம் நடிச்சிருக்காங்க. தேவேரா 2 பாகங்களாக ரிலீஸ் ஆகுது. முதல் பாகம் செப்டம்பர் 27 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. 96 படத்தை ஏகே டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் இந்த படத்தை ஏகேற்காரு. இப்போதைக்கு இந்த 2 படங்களும் செப்டம்பர் 4ஆம் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன படங்களை தவிர்த்து செப்டம்பர் 3ஆம் தேதியில் இன்னும் 1 சில படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் வனன்கான் படம் செப்டம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட நடிப்பில் கடைசி உலக போரும் செப்டம்பர் 3ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஆதியோட நடிப்பில் சப்தம் படம் செப்டம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. படை தலைவன் படமும் செப்டம்பர் 3ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படங்களோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி செப்டம்பர் 3ஆம் தேதியில் எந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படங்களும் செப்டம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. செப்டம்பர் 3ஆம் தேதியில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ள படங்கள் நடிகர் சியான் விக்ரமோட தங்கலான், கொட்டுக்காளி, வாழை, டிமாண்டி காலனி 2. இந்த 4 படங்களும் செப்டம்பர் 3ஆம் தேதி கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும். ஓடிடி ரிலீஸ் தேதி வந்தால் நம்ம சேனலோட அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு செப்டம்பர் 3ஆம் தேதியில் இந்த படங்களெல்லாம் அஃபீஷியலாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மற்றும் தெவேரா. இந்த 2 படங்களும் ஹை பட்ஜெட் படமாக அதிக பேரால் எதிர்பார்க்கப்பட்டு தியேட்டரில் செப்டம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.